பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாம் ஆராதனை காரணமாக நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்காக செய்த உம்முடைய மகா பெரிய தியாகத்தை எண்ணி பார்த்து ஆண்டவரே நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒன்று கூட நீர் செய்த கிருபைக்காக நன்றி. எங்கள் மத்திலே நீர் பிரசன்னமாக இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் திரையில் காணும் வசனத்தை மாறி மாறி வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நாம் துவக்க துதிப்பாடலாக என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yeah.
நாம் யாவரும் சேர்ந்து திரையில் காணும் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். ஆண்டவரே, புனிதமான நினைவு கூறுதலின் இவ்வேளையில் எங்கள் பாவங்கள் நிமித்தம் அருமை இரட்சகர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை வெட்கத்தோடும் துயரத்தோடும் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவர் மரணத்தின் மூலம் தேவன் ஈவாக அருளும் எங்கள் பாவ மன்னிப்பையும் அநியாயத்திலிருந்து சுத்திகரிப்பையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்கினோம் என்பதை மன துயரத்துடன் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் நாங்கள் பிரவேசியாமலிருந்து பிறருடைய துயரத்தையும் வேதனையையும் குறித்து நாங்கள் கரிசனையற்றிருந்தோம். கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் ஜபம் செய்வோம். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில். ஆமாண்டவரே, பக்தன் பாடின வண்ணமாக தேவரீர், இந்த நாளிலே இந்த சிலுவை காட்சியை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க நீர் கொடுத்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் எங்களையே பார்த்து கொண்டு இந்த உலகத்தின் காரியத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்ற எங்களுக்கு நீர் எங்களுக்காக வந்து பாடுபட்டு மரித்து தேவரீர் சிலுவையில் நீர் பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கவும் உம்முடைய மரணத்தை நாங்கள் எண்ணி பார்க்கும்படியாக கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், ஜீவனையும் கொடுத்த ஆண்டவர், எங்களுக்காக இந்த நாளிலே நீர் ஜீவனை இழந்ததை எண்ணி பார்த்து ஆண்டவரே, எங்களை மீட்கும் பொருட்டாக, பாவ பிடியிலிருந்து எங்களை மீட்கும் பொருட்டாக நீர் உம்மையே கொடுத்த இந்த நாளை எண்ணி பார்த்து தேவரீர், நீர் செய்த காரியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாளிலே நீர் எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரிக்காமல் போயிருந்தால் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருந்திருப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு ஜீவன் இல்லை, ரட்சிப்பு இல்லை, எதுவும் இல்லாமல் போயிருப்போம். தேவரீர், நீர் எங்களுக்காக செய்த காரியத்தை எண்ணி பார்த்து ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். தேவரீர், நாங்கள் அநேக சமயங்களிலே பிறருடைய காரியங்களை எண்ணி பார்க்காமல் எங்களுடைய சுயத்தை மாத்திரமே நாங்கள் எண்ணி பார்த்திருந்தோம். ஆண்டவரே, நீர் அப்படியாக இல்லாமல் எங்களை கண்ணோக்கி பார்த்த கிருபைக்காக நன்றி. நீர் எங்களுக்காக வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதை எண்ணி நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் தேவரே, நாங்கள் உமக்காகவும் பிறருக்காகவும் செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து நாங்கள் உண்மையோடு தியாகத்தோடு செய்ய தேவரீர் எங்களை வழி நடத்தியருளும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கும் இந்த சுயமானது, நான் என்கின்ற எண்ணமானது மறிக்கவும் தேவரீர் உம்மிலே நாங்கள் புது சிருஷ்டியாக ஆண்டவரே மீண்டுமாக எழும்பி உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிக்க எங்களை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தேவரீர், நீர் எங்களுக்காக செய்த இந்த காரியத்தை இன்று மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எண்ணி பார்த்து நன்றியறிதலோடு இருக்க கிருபை செய்தருளும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பாவத்திற்குட்படும் பொழுது ஆண்டவரே, அந்த பாவத்தினால் ஈர்க்கப்படும் பொழுது உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் காண கிருபை செய்தருளும். நீர் எங்களுக்காக அணிந்த அந்த முள்முடியை நாங்கள் காண கிருபை செய்தருளும். கைகளிலும் கால்களிலும் கடாப்பட்ட அந்த ஆணிகளின் விளைவினால் வந்த அந்த இரத்தம் சிந்துதலை நாங்கள் காண கிருபை செய்தருளும். ஆண்டவரே, உம்மை ஈட்டியால் குத்தின அந்த காரியத்தை அதை எண்ணி பார்க்க கிருபை செய்தருளும். தேவரீர், இப்படியாக நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாங்கள் பாவத்தை வெறுப்போம். ஆண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகுவோம். தேவரீர், எங்களை நீர் ஆண்டு கொள்ளும், எங்களை நீர் வழி நடத்தியருளும்.
தேவரீர் நீர் எங்களுக்காக மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற யாவருக்காகவும் வந்து எல்லாருக்காகவும் நீர் மரித்தீர் உம்முடைய மரணத்தினாலே இந்த உலகத்தையும் நீர் மீட்டு கொண்டீர் தேவரீர் இந்த உலக மக்கள் உம்மை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக தேவரீர் எங்களை நீர் பயன்படுத்தியருளும் இந்த நாளிலே நீர் செய்த அந்த காரியத்தை இந்த நற்செய்தியின் காரியத்தை தேவரீர் இந்த உலக மக்களுக்கு சொல்லவும் மீட்பு என்பது உம்முடைய இரத்தம் சிந்துதலினால் மாத்திரமே உண்டு என்பதை இந்த உலகத்தின் மக்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும் தேவரீர் நீர் எல்லோரையும் மீட்டுக்கொண்ட தயவுக்காக நன்றி உம்முடைய தூய அன்பை சிலுவையிலே நீர் எங்களுக்காக காட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் நாங்களும் பிறருக்காக அவர்களை மீட்கும் பொருட்டாக உம்மிடத்திலே கொண்டு வரும் பொருட்டாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை நீர் வழி நடத்தியருளும் காத்துக்கொள்ளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே ஆமேன் ஆமேன் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று இரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமீன் நாம் இந்த வேளையிலே காணிக்கை பாடலாக சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே என்ற பாடலை நாம் பாடுவோம் அவ்வேளையிலே நாம் காணிக்கைகளை செலுத்துவோம் சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா சிலுவை சுமந்த உருவம் Oh.
சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோ இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அது யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் வசனங்கள் 23-30 வாசிக்க கேட்போம். போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள், இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுவார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்ற தலைப்பிலே இவ்வேளையில் மறைதிரு அறிவர் பாபு இம்மானுவேல் அவர்கள் தேவ செய்தியை நமக்கு கொண்டு வருவார்கள். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே என்னுடைய நமஸ்காரங்களை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளே நாம் பெரிய வெள்ளிக்கிழமை என்கின்ற பதத்தை பயன்படுத்தி நாம் பின்பற்றி வந்திருக்கின்றோம். இத்தனை வருடங்களாக இயேசுநாதருடைய சிலுவை மரணத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். இதை நாம் ஒரு துக்கத்தினாலாக அனுசரிக்கக்கூடும், இதை ஒரு துக்கத்தினாலாக நாம் நினைக்கக்கூடும். ஆனால் என்னுடைய கணிப்புப்படி இதை நாம் துக்க நாளாக அனுசரிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் குருத்தோலை ஞாயிறன்று இயேசுவானவர் எருசலேம் நகரத்திலே வெற்றிகரமாக அவர் நுழைகின்றார். ட்ரையம்ஃபல் என்ட்ரி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றார்கள். அவர் வெற்றிகரமாக நுழைகின்ற பொழுது இன்றைக்கு என்ன நடந்தாலும் இதுவும் அந்த வெற்றி பவனியின் ஒரு அம்சமாக நாம் நினைத்தோம் என்றால்,
பெரிய வெள்ளைக்கிழமையின் நிகழ்வுகள் சம்பவங்கள் ஒரு வெற்றியின் அடையாளங்களாக நாம் பார்க்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். யோவான் 3 அதிகாரத்திலே இயேசுவானவர் நிக்குதேமேயை பார்த்து சொல்லுகின்றார், நான் உயர்த்தப்படும் பொழுதே நான் அனைவரையும் என்னிடமாக சேர்த்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். நான் உயர்த்தப்படும் பொழுது, வென் ஐ எம் க்ளோரிஃபைட், வென் ஐ எம் லிஃப்டட் அப் என்கின்ற ஐடியா என்கின்ற கருத்திலே அவர் கூறுகின்றார். அவருடைய மனதிலே என்ன எண்ணங்கள் போகிக்கொண்டு இருக்கின்றது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன சொல்ல முடியும், ஒருவேளை சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார், ஆகவே சிலுவையின் மூலமாக அவர் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ள முடியும். ஆகவே பெரிய வெள்ளிக்கிழமை என்கின்ற இந்த நாளை நாம் ஒரு துக்கத்தின் நாளாக அனுசரிக்காமல் ஒரு வெற்றியின் நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று நான் என்னுடைய மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளிலே இயேசுவானவருடைய சிலுவை மரணம் என்கின்ற கருப்பொருளிலே நம்முடைய தியானத்தை செய்ய இருக்கின்றோம். சிலுவை மரணம் என்பதை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது மனித குலத்தினுடைய வரலாற்றிலே மற்றவர்களை கொடுமைப்படுத்துவது எப்படி, சித்திரவதை பண்ணுவது எப்படி என்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ எத்தனையோ விதமான காரியங்களை மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். தாங்கள் மனிதர்கள் இல்லை, மிருகங்களாக நடக்கக்கூடும் என்பதை நிரூபிக்கின்ற விதத்திலே மனிதர்கள் பலவிதமான சித்திரவதைகளை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் ட்ரைட் தேர் வெரி பெஸ்ட் டு ப்ரூவ் தட் தே ஆர் இன் ஹியூமன், தே டோன்ட் டிசர்வ் டு பி ஹியூமன். அதை தான் நாம் பார்க்கின்றோம். சிலுவை மரணம், இயேசுவானவருடைய சிலுவை மரணம். இந்த நாளிலே இந்த வாசித்த பாகத்திலிருந்து 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நாளிலே இயேசுவானவருடைய சிலுவை மரணம் என்று பார்க்கின்ற நாளிலே நான் முதலாவதாக பார்ப்பது இயேசுவானவருடைய சிலுவை மரணம். அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு நீதியானது நியாயமானது சிலுவையிலே அறையப்படுகின்றது. நீதியானது இல்லை என்றால் நியாயமானது சிலுவையிலே அறையப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ரோமர்கள் அவர்களுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம், அவர்களுடைய தேசத்தினுடைய லாஸ் ஆஃப் த லேண்ட், லீகல் சிஸ்டம், ஜஸ்டிஸ் சிஸ்டம், இவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு நன்றாக வளர்ந்த ஒரு நிலையிலே அது இருந்தது. அவர்களுடைய பிரதிநிதியாக பிலாத்து யூதேயாவிலே அவன் கவர்னராக இருக்கின்றான், ஒரு ஆளுநராக இருக்கின்றான். ஆகவே அவனுக்கு நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் ஆக்சுவலி. ஆகவே ஒருவரை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு வருகின்ற பொழுது குற்றச்சாட்டுகள் என்ன என்று அவன் சரியாக கணிக்க வேண்டும். குற்றத்தை நிரூபணம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த கேஸானது ரத்து செய்யப்பட வேண்டும். நாம் வாசித்த வேத பாகத்திலே 18 அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கலாம், 19 அதிகாரத்திலேயும் பார்க்கலாம். 3 முறை பிலாத்து இயேசுவானவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், இவன் மேல் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லி. யோவான் 18:38 19:4 19:6 3 இடங்களிலே அவன் சொல்லுகின்றான், இவர் மீது எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை. ஆகவே அவன் என்ன செய்ய வேண்டும், இயேசுவானவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். ஆனாலும் இவன் யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக குற்றமில்லாத ஒருவரை சிலுவையில் அறையப்படுவதற்காக அவன் ஒப்புக் கொடுக்கின்றான். ஆகவே நாம் என்ன சொல்ல முடியும், இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார், அது ஒரு பகுதி. ஆனால் நாம் பார்ப்பது நியாயம், நீதி, இது சிலுவையில் அறையப்படுகின்றது என்றதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் மீது கொண்டு வரப்பட்ட எல்லா குற்றங்களும் பொய் குற்றங்கள் என்று நாம் கவனிக்க முடியும். உதாரணமாக யூத மத தலைவர்கள் இயேசுவானவரை பற்றி பிலாத்துவினிடம் சொல்லுகின்றார்கள், இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் 4 சுவிசேஷங்களிலும் எங்கேயும் இயேசுவானவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார் என்று எங்கேயும் வாசிக்க முடியாது. இயேசுவானவர் எப்பொழுதும் தன்னை
மனுஷகுமாரன் என்று தான் கூப்பிடுவார். ஆகவே இது ஒரு பொய் குற்றம். அது மட்டுமல்லாமல் இவன் யூதருடைய ராஜா என்று தன்னை சொன்னான் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள். யோவான் 6 இயேசுவானவர் பெரிய 5000 பேரை அவர் போஷித்து பின்புதாக அவர்கள் தன்னை ராஜாவாக வருவதற்காக பலவந்தம் செய்ய இருக்கின்றார்கள் என்று இயேசுவானவர் கவனித்ததும் அந்த இடத்தை விட்டு தூர சென்று விட்டார் என்று சொல்லி. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே எந்த காலகட்டத்திலும் தன்னை ஒரு அரசராக ராஜாவாக அவர் பாவித்தது கிடையாது, வருவதற்கும் அவர் நினைத்ததும் கிடையாது. ஆகவே அவர்கள் கொண்டு வந்த குற்றங்கள் அனைத்தும் பொய்க்குற்றங்கள். இவைகளை கேட்ட பின்பதாகவும் பிலாத்து சொல்லுகின்றான், இவன் மீது நான் எந்த குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி. ஆகவே அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? குற்றமில்லாத ஒருவரை உடனடியாக விடுதலை செய்திருக்க வேண்டும். அவர் விடுதலை செய்திருந்தால் ஒருவேளை நாம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி ஒரு தினத்தை நாம் அனுசரிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது இன்னொரு காரியம். குற்றம் செய்யாத ஒருவரை அவர் விடுதலை செய்ய வேண்டும். ஆகவே இயேசுவானவருடைய சிலுவை மரணம் என்பதை நான் முதலாவதாக நீதியின் சிலுவை மரணமாக, நியாயத்தின் சிலுவை மரணமாக நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக, இயேசுவானவருடைய சிலுவை மரணம் மனிதனுடைய கண்ணியத்தின் சிலுவை மரணமாக நான் நினைக்கின்றேன். கண்ணியம் சிலுவையில் அறியப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். நியாயம் சிலுவையில் அறியப்படுகின்றது, இரண்டாவதாக கண்ணியம். நாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் 19 யோவான் 23 நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர் போட்டிருந்த அங்கியை அவர்கள் கழற்று விட்டார்கள். அவர் போட்டிருந்த அங்கியை 4 பாகங்களாக அவர்கள் பிரித்து எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கின்றோம். ஆகவே நாம் என்ன பார்க்க வேண்டும்? இயேசுவானவர் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது நிர்வாணமாக இருந்தார். நாம் படங்களிலே பார்த்திருக்கலாம், இயேசுவானவருடைய அறையிலே ஒரு துணி கட்டியிருக்கும். ஏனென்றால் இட்ஸ் அன் எம்பாரஸ்மெண்ட். ஆனால் ரோமர்கள் மனிதர்களுடைய கண்ணியத்தை, மற்றவர்களுடைய கண்ணியத்தை அவர்கள் மனதிலே வைத்திருக்கவில்லை. ஆனால் சிலுவையிலே அறையப்பட இருக்கின்ற குற்றவாளிகளை பார்த்து மற்றவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை எந்தெந்த விதங்களிலெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். எந்தெந்த விதங்களிலெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் கேவலப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயேசுவானவரை அவர்கள் சவுக்கால் அடிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முள்ளுகளிலால் ஆன ஒரு கிரீடத்தை அவருடைய தலையின் மீது சுமத்துகின்றார்கள். அவரை கன்னத்தில் அறைகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர் மீது ஒரு பர்பிள் ரோப், அது வந்து பர்பிள் என்பது ஒரு அரசர்கள் போடுகின்ற ஒரு கலர், அதை போடுகின்றார்கள். இவைகள் எல்லாவற்றையும் போட்டு மற்ற யூதர்களுக்கு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நீங்கள் இவரை அரசர் என்று சொல்லுகின்றீர்களே, எவ்வளோ ஒரு கேவலமான மனிதர் என்று சொல்லி அவரை மிகவும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவரை காட்டுகின்றார்கள். இதிலும் நாம் என்ன பார்க்க முடியும்? எவ்வளவு வயலன்ஸ், எவ்வளவு கொடூரம் இயேசுவின் மீது செய்யப்படுகின்றது என்பதை நாம் கவனிக்க முடியும். யாரோ ஒருவர் சொன்னார், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் ஆழத்திலே எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு இருள் அடங்கியிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் அவன் மற்றவர்களை எப்படி நடத்துகின்றான் என்பதை கவனியுங்கள் என்று அவர் கூறினார். இஃப் யூ வாண்ட் டு நோ த டெப்த் ஆஃப் க்ரூவல்டி, இன்ஹியூமானிட்டி அண்ட் டார்க்னஸ் இன் அனதர் இன் அ பர்சன், லுக் அட் த வே ஹீ ட்ரீட்ஸ் சம்மன் எல்ஸ் என்று சொல்லி. இங்கு நாம் பிலாத்துவை கவனிக்கின்றோம். அவன் இயேசுவானவர் மீது குற்றமே இல்லாத ஒருவரை எவ்வளவு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி மிகவும் கொடூரமாக அவன் நடத்துகின்றான். அவரை நிர்வாணப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பதாக அவர் ஒரு காட்சி பொருளாக வைத்து அதன் மூலமாக மற்றவர்களுடைய மனதில் ஒரு பீதியையும் ஒரு பயத்தையும் அவன் ஏற்படுத்த நினைக்கின்றான். ஆகவே நாம் என்ன சொல்ல முடியும்? இயேசுவானவருடைய மரணத்தை ஒரு மனிதனுடைய கண்ணியத்தின் சிலுவை மரணமாக நாம் நினைக்கக்கூடும். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கவனித்துக் கொள்கின்றோம் என்றால், நமக்குள்ளாக ஒரு பிலாத்து இருக்கின்றானா?
நம்முடைய மனதின் ஆழத்திலே எவ்வளவு அழுக்கு இருக்கின்றது, எவ்வளவு இருள் இருக்கின்றது, மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதை கவனிக்க வேண்டும். இதை சிலுவை மரணம் சொல்லிக் கொடுக்கின்றது. மூன்றாவதாக 30 யோவான் 19:30 இயேசுவானவர் சொல்லுகின்றார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகின்றார். அதை முடித்து விட்பதாக தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார், ஆவியை விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகின்றார். எது முடிந்தது? முடிந்தது என்கின்ற பதத்திற்கு அவருடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் போய்கொண்டிருந்தன, என்னென்ன விவரங்கள் தெளிவுகள் போய்கொண்டிருந்தன, நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் நான் இதை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் வருகின்ற ஒரு கேள்வி, மரணம் நடக்கின்ற பொழுது எது முடிந்து விடுகின்றது என்று நான் கேட்கின்றேன். ஒரு தேகத்திற்கு நடக்கின்ற காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவா என்று நான் என்னை நானே கேட்டுக்கொள்கின்றேன். நாம் மரிக்கும் பொழுது எது முடிவடைகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இயேசுவானவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், ஒரு மனிதனுடைய தேகத்திற்கு நடக்கின்ற முடிவு மரணம், அது சரீரத்திற்கு நடக்கின்ற ஒரு பிறப்பினுடைய முடிவாக நாம் நினைக்கக்கூடும். ஆனால் பிறப்பினுடைய நோக்கம் முழுமை பெறுகிறது என்று நான் நினைக்கின்றேன். சரீரத்தினுடைய வாழ்க்கை முடிவடைகின்றது, ஆனால் ஒரு மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் முழுமை பெறுகின்றது, நிறைவு பெறுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் முடிந்தது என்கின்ற பதத்திற்கு கிரேக்க மொழியிலே அது முழுமை பெறுகின்றது, நிறைவு பெறுகின்றது என்கின்ற அர்த்தமும் கொடுக்கப்பட முடியும். ஆகவே சிலுவை மரணத்தை நாம் என்ன சொல்ல முடியும்? இயேசுவானவர் அவருடைய சரீரத்தினுடைய வாழ்க்கை, இந்த ஜன்மம் முடிவடைகின்றது, ஆனால் அவர் இந்த லோகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம், அவருடைய பிறப்பின் லட்சியம் நோக்கம் முழுமை பெறுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். மூன்று காரியங்களை நாம் வாசித்த யோவானுடைய சுவிசேஷத்திலிருந்து நாம் கவனிக்க முடியும். நான் அவர் என்ன சொல்லுகின்றார்? யோவான் 1:14-15 நாம் வாசிக்கின்றோம், கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் வந்தது என்று சொல்லி. கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் வந்தது என்று சொல்லி யோவான் 37 இயேசுவானவர் பிலாத்துவை பார்த்து சொல்லுகின்றார், சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், சத்தியத்தினுடைய சப்தத்தை அதனுடைய துணியை கேட்கின்ற எவனும் என்னை பின்பற்றுவான் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே அவருடைய சரீரத்தினுடைய வாழ்க்கை முடிவடைகின்றது, ஆனால் அவர் சத்தியம் என்று கூறுகின்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவர் பிரசங்கித்ததன் மூலமாக, அவர் போதித்ததன் மூலமாக அது முடியவில்லை, முழுமை பெறுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக நாம் வாசிக்கின்றோம் யோவான் 1:18 அதிலே நாம் வாசிக்கின்றோம், பிதாவை கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனாலும் அவருடைய குமாரன் இயேசுவானவர் பிதாவை இந்த உலகத்திற்கு காட்டுகின்றார் என்று சொல்லி நாம் என்ன கூற முடியும்? இது நாள் வரைக்கும் வேறு யாரும் கடவுள் எப்படி இருப்பார் என்பதை உலகிற்கு காட்ட முடியாத விதத்திலே, ஒரு முழுமையான விதத்திலே உலகத்திற்கு இயேசுவானவர் காட்டியிருக்கின்றார். இதற்கு மேல்பட்டு, இதற்கு அப்பாற்பட்டு கடவுளை இதற்கு மேல் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லாத விதத்திலே கடவுளை அவர் உலகத்திற்கு முழுமையாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார், அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சரீரம் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது, ஆனால் கடவுளை வெளிப்படுத்துவது, கடவுளுடைய சுவாபம் என்ன, அவருடைய ஸ்வரூபம் என்ன என்பதை உலகுக்கு முழுமையான விதத்தில் இயேசுவானவர் காட்டியிருக்கின்றார்
என்று நாம் கவனிக்க முடியும். மூன்றாவதாக யோவான் 18:36 இயேசுவானவர் சொல்லுகின்றார், பிலாத்துவை பார்த்து, எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கின்றது, ஆனால் இந்த ராஜ்யம் இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல என்று கூறுகின்றார். நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் ராஜ்யம் என்றால் ஒரு சின்ன பகுதியை மட்டும் அது குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகின்றார், இந்த ராஜ்யம் உலகத்திற்குரியதல்ல, இது சர்வ உலகத்தையும் சேர்ந்த ஒன்று, இது ஏதோ ஒரு குறுகிய பகுதியை மட்டும் சேர்ந்தது கிடையாது என்று அவர் கூறுகின்றார். ஆகவே எந்த கலாச்சாரமான மனிதர்களாக இருந்தாலும், எந்த இனத்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த ராஜாங்கத்திலே, இந்த ராஜ்யத்திலே அவர்கள் இணைய முடியும். ரோம சாம்ராஜ்யம் முடிவடைந்து விட்டது. அதனுடைய ரெலிக்ஸ், அதனுடைய ஞாபகார்த்தங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் பரலோக ராஜ்யமானது ஒரு வளர்ந்து கொண்டே இருக்கின்ற, பரவிக்கொண்டே இருக்கின்ற ஒரு உண்மையான நிஜமான காரியமாக நாம் கவனிக்க முடியும். இதை இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபணம் பண்ணி காட்டியிருக்கின்றார். இதை தான் நான் நம்மை பார்த்தும் கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சிலுவை மரணத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இதில் நாம் என்ன படித்துக்கொள்ள முடியும்? நாம் கேட்கலாம், என்னுடைய தேகத்திற்கு என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய சரீரத்திற்கு என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையினுடைய, என்னுடைய பிறவியின் குறிக்கோள்கள் என்ன, லட்சியங்கள் என்ன? வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் தட் ஐ எம்பாடி? வாட் ஆர் த வேல்யூஸ் தட் ஐ எம்பாடி? ஹேவ் தே கம் டு பர்ஃபெக்ஷன்? ஹேவ் தே கம் டு கம்ப்ளீஷன் என்று சொல்லி நாம் நினைக்க முடியும். பிறப்பினால் இந்த சரீரத்திற்கு என்னென்ன நடக்கின்றதோ அது நடந்தே தீரும். இறப்பு நடந்தே தீரும். இந்த ஜன்மம் முடிவடையும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பிறப்பின் குறிக்கோள்கள், லட்சியங்கள், உயர்ந்த எண்ணங்கள், அவைகள் முழுமை பெற முடியும் என்பதை சிலுவை மரணம் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இன்றைக்கு நாம் ஒரு துக்க நாளாக அனுசரிக்காமல் ஒரு வெற்றியின் நாளாக பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள்களை நாம் திரும்பி பார்ப்பதற்கு இயேசுவானவருடைய சிலுவை மரணம் நம்மை அழைக்கின்றது என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள முடியும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் முடிவு பாடலாக, குருசினில் தொங்கியே குருதியம் வடிய கொல்கதா மலைதனிலே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். குருசினில் தொங்கி குருதியம் வடிய கொல்கதா மலைதனிலே, நம் குரு இயேசு சுவாமி சலையாதீபன்.
இன்றைய அறிவிப்பை நாம் பார்ப்போம். உயிர்த்தெழுந்த திருநாள் ஞாயிறு, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழ் ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக ஆலயத்திலே நடைபெறும். சபையார் இதிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபையுள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன். கலங்கி